திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள அமராவதி நகர் பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான 12 ஏக்கர் பரப்பளவில் முதலை பண்ணை அமைந்துள்ளது. ஆசியாவில் அழிந்து வரும் இனமாக கருதப்படும் சதுப்பு நில முதலை இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் இப்பண்ணை தொடங்கப்பட்டு கடந்த 48 ஆண்டுகளாக வனத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. வந்து பார்க்குறப்ப விதவிதமான முதலைகள் வந்து நல்லா நல்லபடியாக இருந்தது. அதே மாதிரி உள்ளே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கான இடங்களும் நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கு முதலையை பற்றின விஷயங்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ன அதாவது விதவிதமான முதலைகள் வந்து நிறையா இருந்தது. கல்வி விழிப்புணர்வுக்காகவும் அழியும் நிலையில் உள்ள ஓர் இனத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் இப்பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்த பண்ணையில் 10 தொட்டிகளில் முதலைகள் இயற்கையான சூழலில் வளர்க்கப்படுகின்றன. தற்போது நன்னீர் முதலைகள் ஆண் பெண் குட்டிகள் என 80க்கும் மேற்பட்டவை வாழுகின்றன. தினமும் அவற்றுக்கு உணவாக 35 கிலோ மாட்டிறைச்சியும் 14 கிலோ மீன் துண்டுகளும் வழங்கப்படுகின்றன. பண்ணையில் அமைந்துள்ள சிறுவர் பூங்கா மிகவும் பொழுதுபோக்கான இடமாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு வந்திருந்தோம், அங்க நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான முதலைகள்லாம் இருக்கு, பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். பிளேஸ்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா ஜாலியா விளையாடுறதுலாம் இருக்கு. டெய்லி ஸ்கூல் போயிட்டு இங்க வர்றதுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் வந்து செல்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவில் முதலை பண்ணை அமைந்துள்ளது. இங்கு 82க்கும் மேற்பட்ட முதலைகள் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதனை காண நாள்தோறும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் வந்து கண்டுகளித்து வருவதுடன் மேலும் முதலைகள் குறித்த பல்வேறு தகவல்களை பெற்று வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி முதலை பண்ணையிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக சபரீஷ்.